ஹலோ யுவஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்தியோட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நண்பர்களே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வந்து லீக்கேஜ் ஆகி இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த கம்பிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் கம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி வெறும் அந்த கம்பியோட துரு ஃபுல்லாகவே இறங்கியிருந்தது, சரிங்களா? அதை வந்து நான் எப்படி வந்து இதை சரி செஞ்சுருக்கேன், எப்படி வந்து ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம், சொல்ல போகிறோம். வீடியோ பக்கத்தில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சே டூஷன் டியூட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிடுவாங்க, வீடியோவை பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னி கான்சில் அந்த இடம் தான் இது. எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கு பாருங்க. இப்போ ஒர்க்கு முடிஞ்சது, சென்னையில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதன் பிறகு நாளையெல்லாம் ஊருக்கு போயிட்டு இருந்தாலும் நான் இப்போ நைட்லேயே வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒர்க் பண்ண பஸ்ஸில் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு, சாரி. பாருங்க, இந்த இடத்துல இந்த கரக்கரையாக இருக்கலாம் எப்படி சரி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட்டு, ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை அடிச்சிருப்பேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை உடனுடனே கிடையாது, நல்லா காய விட்டு காய விட்டு தான் அடித்தேன், சரிங்களா? 4 முறை அடிச்சுட்டு அதன் பிறகு 2 கோடு பட்டி பார்த்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் எக்ஸ்டீரியர் பிரேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை அடிச்சிருப்பேன். 4 மணி நேரம் 4 பேர் கழிச்சு ஒரு 3 முறை அடிச்சிருப்பேன். அதாவது எங்கே கரைக்கரையாக இருக்கோ அங்கே மட்டும்தான் அடித்தேன், மொத்தமாக கிடையாது, சரிங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 முறை தான் பிரேமர். ஃபஸ்ட்டு பிரேமர் வந்து அடிச்சுட்டு ஏஷியனில் வர எக்ஸ்டீரியர் பிரேம் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக ஒர்க் கோடு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ரீபில்டிங்கு, அதாவது பண்ணால் ரீபெயிண்டிங் ஒர்க்கு நிறைய வந்து பார்த்தா அந்த சுண்ணாம்பு மாதிரி யூஸ் பண்ணேன், நல்லா வந்து பார்த்தா சுரண்டுட்டு ஃப்ரேம் ஒர்க் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு பட்டி 2 கோடு அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு ஃப்ரேம் அப்ளை பண்ணி மீண்டும் ஒயிட் வந்து 2 முறை அடிச்சிருக்கேன். ஒயிட் வந்து பார்த்தோன்னா என்ன ஒயிட்னு பார்த்தீங்கன்னா ஏஷியனில் வர்ற டிராக்டர் சைன் அந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன், பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பண்ணவொடனே பார்த்தா அந்த கரை எல்லாமே மறைஞ்சிருச்சு, சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் அடிக்கடி வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த கரைக்கரையாக இருக்கும் நிறையா வந்து வேலை செஞ்சதால தான் இது மறைஞ்சிருக்கு. ஆனால் இது குயிக்காக வந்து இந்த மறைக்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வால் இன்டீரியர் ஃப்ரேம் இருக்குது, இன்டீரியர் டிராக்டர் எனாமல் பெயிண்ட் இருக்குது, சரிங்களா? ஒயிட் இருக்குது. நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலும் குயிக்காக அது மறைஞ்சிடும். ஆனால் இது மறையிறதுக்கு முழுக்க காரணம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கணும், அதை மேலே சரி செஞ்சுட்டு அதன் பிறகு உள்ளே தான் நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் அந்த லீக்கேஜெலாம் வந்து சரி செஞ்சீங்கன்னா 1 வாரம் டைம் எடுத்திங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் ஆச்சுன்னா இந்த ஏத்தல் இந்த செவத்தில் அப்புறம் தண்ணி லீக்கேஜ் ஆகிறது ஈரங்காத்துன்னு இருக்கும், அது 1 வாரம் நல்லா வெயில் காய்ச்சினா நல்லா காஞ்சிட்டு இருக்கும். அதன் பிறகு நீங்கள் வந்து ப்ரேமர் அப்ளை பண்ணி பெயிண்டிங் பண்ணிங்கன்னா அந்த கரை எல்லாமே மறைஞ்சிடும், அந்த ஈரங்காலத்துக்கிறது மறைஞ்சிடும். பாருங்கள், இந்த எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இது 1 வாரத்துலேயே பெயிண்டிங் பண்ண, இந்த 1 வாரத்தில் பண்ண அந்த ஈரங்காலத்து எல்லாமே போயிடுச்சு. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சே டியூஷன் டுடேல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.